ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு நிர்ஃபா ரெசிபீஸ். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகி வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சீசனில் வந்து டெய்லி வந்து இளநீர் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இளநீர்லேயே வந்து ஒரு சூப்பரான டிஷ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 15 கிராம் அகரகரை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து இது ஊறட்டும். அண்ட் தென் டெண்டர் கோகோனட் தேங்காயுடைய வழுக்கம் வந்து ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் மட்டுமே போதும். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் நீங்கள் சேர்க்கறதுனால நல்ல திக் அண்ட் க்ரீமியாக வந்து வரும் உங்களுக்கு. அண்ட் தென் அதே 1 கப் அளவுக்கு கோகோனட்டோடைய வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் 2 டீஸ்பூன் ஆஃப் சுகர் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் சைனா கிரஸை ஊற வைக்கும் போது இந்த மாதிரி சர்ஜா சீட்ஸை வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சைனா கிராஸ் குக் பண்ணுறதுக்கு 1 கப் அளவு நார்மல் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்துருந்த சைனா கிராஸையும் சேர்த்து நல்லா வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. சைனா கிராஸ் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 1 கப் அளவு கோகோனட் வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சைனா கிராஸ் வந்து நல்லா திக்காகி வரதுக்காக பவுலில் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். ஸோ பவுலில் ஊற்றுறதுக்கு முன்னாடி அதை வந்து வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். ஏதாவது பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருந்ததுன்னா அதை வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. ஒரு 5 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நல்லா செட் ஆகி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக சூப்பராக இருந்தது. நல்லா கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருந்தது வரும்பொழுது. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 லிட்டர் நல்ல காய்ச்சின ஃபுல் க்ரீம் மில்க் வந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த கோகோனட் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் ஆல்மண்ட்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ தட் இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே வந்து ரிச்சாக இருக்கும். அண்ட் தென் சைனா கிராஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துட்டு சுகர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சுகர் கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஃபைனலாக கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவு தான். இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டெண்டர் கோகோனட் டெசர்ட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய பிக் எடுத்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து சென்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சம்மர் டிஷ்ஷஸ் வந்து நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.